தீபாவளியால் சீனாவிற்கு 100,000,000,000 இழப்பு. சென்ற 2020 சீனாவிலிருந்து பரவிய கொரோனா நோயால் உலகமே பெரும் பாதிப்பிற்கு உள்ளானது. உலகளவில் கோடிக்கணக்கான மனிதர்களை பறிக்கொடுத்தும் உலகின் அதிக மக்கள் தொகையை குறைந்த நிலப்பரப்பில் நெருக்கமாக கொண்டிருந்த இந்தியா இதனால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள லட்சக்கணக்கான கோடி செலவுகளை நம் நாடு செய்தது. ஒரு பக்கம் உயிர்கள் இழப்பு, மறுபுறம் எதிர்பாராத செலவுகள் என இந்தியா திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் குள்ள நரிகளான சீனர்கள் அத்துமீறி எல்லையை கடந்து வந்தனர். அப்போது கையில் ஆயுதமின்றி எதிர்ப்பு தெரிவித்த நம் இந்திய வீரர்கள் 20 கள்ளால் இரும்பு ராடுகளாலும் அடித்து கொடூரமாக கொலை செய்தனர். சீனர்களின் இந்த காட்டுமிராண்டி சம்பவத்தால் இப்போது இந்தியா முழுவதும் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டது. எல்லைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்தன. இன்னொரு பக்கம் இந்தியாவில் சீன பொருட்களை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டு இந்திய மக்கள் சீன பொருட்களை பகிஷ்கரித்து இந்திய பொருட்களையே வாங்க தொடங்கினர். நமது இந்திய அரசும் மக்களின் இந்த போக்கை வெளிப்படையாக ஆதரிக்க தொடங்கியது. கடந்த 3 இந்திய சந்தையில் சீனாவால் கொண்டுவரப்படும் விழாக்கால சிலைகள் மற்றும் ஆன்மீக கலைப்பொருட்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக உள்ளூர் பொருட்களுக்கான மக்களின் குரல் இந்த ஆண்டும் தீவிரமடைந்துள்ளது என்றும், இதனால் தீபாவளி பண்டிகை தொடர்பான வியாபாரத்தில் சீனா சுமார் 100,000,000,000 இழக்க உள்ளதாக ANI செய்தி ஸ்தாபன அறிக்கைகள் கூறுகின்றன. தீபாவளி கொண்டாட்டங்களின் முக்கிய பகுதியாக செல்வத்தின் தெய்வமாக கருதப்படும் லக்ஷ்மி உட்பட தெய்வங்களை வழிபடுவதற்காக தந்தேராஸ் எனப்படும் முக்கிய பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது நாடு முழுவதும் உள்ள வர்த்தகர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகும். ஏனெனில் இந்த நாள் தங்கம் முதல் அனைத்து உலோகத்திலான பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. இதுகுறித்து அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பின் தலைவர் பிசிபார்த்தியா மற்றும் பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால் ஆகியோர் கூறுகையில், தந்தேராஸ் கொண்டாட்டத்தின் போது 50,000,000,000 ரூபாய் வர்த்தகம் நடைபெற வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளனர். இந்நேரத்தில் உள்ளூர் பெண் தொழில் முனைவோர்களும் பயனடைவதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டேல்வால் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது எக்ஸ் தள செய்தியில் கூறுகையில், இந்த தீபாவளிக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை நாங்கள் முழு மனதுடன் ஆதரிக்கிறோம். அவர் ஆலோசனை தெரிவித்தபடி மிகப்பெரிய மண் விளக்குகள் மற்றும் சிறிய அகல் விளக்குகள் வரை நாங்கள் உள்ளூர் தயாரிப்பாளர்களிடமிருந்தே பெற்றுள்ளோம். மேலும் பெண் தொழில் முனைவோருக்கும் நாடு முழுவதும் சந்தையின் கதவுகளை திறந்து வைக்கிறோம். பெண் தொழில் முனைவோரிடமிருந்து அதிக அளவில் ஷாப்பிங் செய்து அவர்களின் நிறுவனங்களுக்கு மற்ற வணிகர்களும் செல்லுமாறு வலியுறுத்தினோம் என்றார். இதனால் இந்த தீபாவளி பண்டிகை முழுவதும் பெரும்பாலும் இந்திய பொருட்களை கொண்டே செல்ல உள்ளது. அதனால் சீனாவின் வாசல்கள் இந்த ஆண்டும் பெரும்பாலும் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே பட்டாசு முதல் பூஜைக்கான பொம்மைகள், சிலைகள் மற்றும் இதர பொருட்கள் வரை சந்தையில் இந்திய பொருட்களை மட்டுமே காண முடிவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. சீனாவுக்கு இதனால் தீபாவளி நடப்பு பண்டிகை காலத்தில் மட்டும் 100,000,000,000 ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன.